Hi, Larku. Vanakkam. This is Karthika. Welcome back to my channel, Mommy Diaries. In the video, we are going to vlog Monday afternoon and Tuesday morning. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 2 o'clock மேல இருக்கும் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு மார்னிங் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா அது எதுமே ஸ்டோர் பண்ணவே இல்ல ஃபிரிட்ஜ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய இருந்துச்சு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி இப்போ வந்து வெளியில காய வச்சிருக்கேன் அது எல்லாமே இப்போ காஞ்சிருச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போறேன் இந்த வீடியோல வந்து எப்படி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 week ஃபுல்லா வந்து ஃப்ரெஷாவே வெச்சுக்கணும்ன்றத வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நம்புறேன் இப்போ வாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் First, நம்ம tomatoes எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கனா 1 week வரைக்கும் tomatoes வெளியில இருந்தாலும் கெட்டு போகவே போகாது அதுக்கு வந்து salt waterல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே அதல ஊற வெச்சிருங்க அதுக்கு அப்புறமா வந்து பவுலோ நீங்க இல்ல எதில நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதல அப்சைட் டவுனா நீங்க வந்து arrange பண்ணி வெச்சிங்கனா 1 week வரைக்கும் வந்து tomatoes கெட்டு போகாது சேம் வந்து நீங்க fridgeல வெச்சிங்கனா 2 weeks வரைக்கும் வந்து tomatoes ஃப்ரெஷாவே இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஸ்டோர் பண்ணுங்க ஏனா gold மாதிரி விக்குது இப்ப tomatoes எல்லாமே இப்போ அந்த tomatoes எல்லாமே வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அந்த salt water லே இருக்கட்டும் அதுக்குள்ள வந்து நான் fridgeல எல்லா ஷெல்ஃப்ஸியும் வந்து arrange பண்ணிக்கிறேன் இப்போ salt waterல ஊற வச்சிருந்தோம்ல அந்த tomatoes எல்லாத்தையுமே வந்து இந்த bowlல வந்து upside down வந்து நம்ம arrange பண்ணிக்கலாம் இத அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு 10 minutes வந்து அப்படியே ஆட் ட்ரை பண்ணிடுங்க அதுல இருக்கிற வாட்டர் எல்லாமே இது போய்டும் அதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜ்ல எடுத்து வெச்சுக்கலாம் இந்த மூணு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் Amazonல இருந்து purchase பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக வெண்டைக்காய் போனி ஸ்டோர் பண்ணும்போது வாஷ் பண்ணாம ஸ்டோர் பண்ணுங்க அப்ப வந்து ரொம்பவே ஃப்ரெஷா இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணீங்கனா அவ்வளவு சீக்கிரமா வந்து வெண்டைக்காய் முத்தி போகாது Next, அவரக்காய் ஸ்டோர் பண்ண போறேன் சேம் எப்படி வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணனும் கண்டெய்னர்ல வந்து டிஷ்யூ போட்டு அதே மாதிரி தான் அவரக்காயையும் ஸ்டோர் பண்ண போறேன் இன்னொரு மெத்தட்லயும் நம்ம அவரக்காய் ஸ்டோர் பண்ணலாம் எப்படினா நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா chop பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ல அப்படி நீங்க ஸ்டோர் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷாவும் இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு குக்கிங்க்கும் ஈஸியா இருக்கும் Next வந்து கேரட் ஸ்டோர் பண்ண போறேன் இருக்குற வெஜிடபிள்ஸ்லயே ரொம்ப சீக்கிரமா அழுகி போறதுன்னு பாத்தீங்கன்னா கேரட் தான் அதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து கேரட் சோக் பண்ணி வைக்கிறதுதான் இந்த மாதிரி சோக் பண்ணி வைக்கும்போது வந்து 2 weeks வரைக்குமே வந்து கேரட்ஸ் வந்து ஃப்ரெஷா இருக்கும் ஆனா இது என்ன ஒரு என்னன்னா நீங்க வந்து எவ்ரி 2 ஆர் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கனா ரொம்ப நாளைக்கு வந்து கேரட் வந்து ஃப்ரெஷாவே இருக்கும் chillies எப்பவுமே வந்து stem remove பண்ணிட்டு நீங்க glass containerல வந்து tissue போட்டு store பண்ணீங்கனா maximum 2 weeks வரைக்குமே வந்து ஃப்ரெஷாவே இருக்கும் capsicum cucumber brinjal இதெல்லாம்மே வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து பிளாஸ்டிக் கவர்ல ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமா சாகி ஆயிடும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லனா நீங்க நியூஸ் பேப்பரோ இதல வந்து நீங்க ராப் பண்ணி வைக்கும்போது மேக்ஸिमम 1 week வரைக்கும் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷாவே இருக்கும் lemon வந்து எப்படி கேரட் ஸ்டோர் பண்ணீங்களோ அதே மாதிரி வாட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணீங்கனா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷாவே இருக்கும் இதோட வாட்டரும் வந்து 3 days க்கு once வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்
கறி லீவ்ஸ் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அப்படியே வாஷ் பண்ணாமல் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து அப்படியே ரீடைன் ஆகும். நெக்ஸ்ட் கொரியண்டரோ கறி லீவ்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஆனால் அதை ரூட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட்லேயோ கொரியண்டரை வந்து ஸ்டோர் பண்ணலாம். கொரியண்டர் ரூட்டோட வந்து ஏதாவது ஜக்கில் வந்து வாட்டர் ஊற்றிட்டு இந்த ரூட்ஸ் மட்டும் டிப் ஆகிற வெளி வச்சிங்கன்னா கொரியண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி அப்படியே கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலே வந்து 1 வீக் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எனக்கு 1 or 2 days காலியாகிடும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து வெளியில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், வெங்காயம் இல்லை வந்து பீட்ரூட்டும் நான் வந்து வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து 1 வீக் வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டு, அதனால நல்லா கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. இது 1 வீக் வரைக்கும் வெளியில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கும்ல ட்ரே, அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். நிறைய வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வேறு கிடச்சிருக்கு. அந்த லீவ்ஸு அது எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்பினில் போடாமல் ஒரு கம்போஸ்ட் பின் மாதிரி பண்ணி அதில் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறாங்களா. ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணாங்க, அது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கடையிலலாம் நம்ம கம்போஸ்ட் வாங்குவோம்ல அதே மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நைட் வந்து அதை ரெடி பண்ண போகிறாங்க, அதனால் வந்து இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓவரால் ஃப்ரிட்ஜ் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது ஒரு வியூ மாதிரி காட்டுறேன். ஃப்ரீசரில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, வெறும் ஐஸ் க்யூப்ஸும் அதுக்கப்புறம் மலாய் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான். கீழே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தக்காளி பக்கத்தில் வந்து மாவு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து கத்திரிக்காயும் கார்னும் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் செஞ்சுருவேன். சைட்ஸில் வந்து சில்லி, அதுக்கப்புறமா லெமன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:00 மேலே இருக்கும். இப்போ தான் வந்து எங்களோட கம்யூனிட்டியில் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து சில்ட்ரன்ஸ் அப் டு 8-7 வரைக்கும் தான் அலௌடு. நவி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். குழந்தைங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டான், ஜாலியாக இருந்தான். ஆக்சுவலி பார்க்லேயே வந்து இது எல்லாமே இருக்குது, ஆனால் இது வந்து சின்ன பசங்களுக்காகன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அங்கே வார்ம் லைட் போட்டு வச்சுருக்காங்க, அதனால் வந்து வீடியோ வந்து கிளியராக இல்லை. இன்னொரு நாள் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ வந்து நவி வந்து விளையாடிட்டு இருக்கான், ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து அந்த ப்ளே ஏரியா போயிட்டு வந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ டின்னர் பண்ணணும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மாவில் வந்து உப்பு கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைவோம்ல, அந்த மெத்தடுக்கு பதிலாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு பிசையுமோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து சால்ட்டு, சுகரு, ஆயில் இது எல்லாமே போட்டுட்டு அதில் வந்து மாவு போட்டு பிசைஞ்சு பாருங்கள். அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி பிசைஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும்ல எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு, அந்த அளவு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நாள் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே வந்து தண்ணியில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மாவு போட்டு தான் பிசைவாங்க.
இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். சைட் டிஷ்க்கு வந்து கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாலி மாதிரி விக்கும், அது மேலே வந்து கத்திரிக்காயை வந்து ஃபோர்க்கோ இல்லைனா ஸ்கியூயர் ராட்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க சுட்டு எடுக்கலாம். கத்திரிக்காய் வந்து சுடும் போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுங்க. அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து உள்ளே வந்து குக் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பேர்ன் மட்டும்தான் ஆகும், குக் ஆகாது. இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் வாட்டர் ஊற்றி அதில் வந்து இந்த கத்திரிக்காயை போட்டு 1 மினிட்க்கு அப்படியே வச்சுருங்க. 1 மினிட் கழித்து கத்திரிக்காயை எடுத்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுங்கள். அப்போ ஸ்கின் வந்து ஈஸியாக வந்துடும். ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே ஃபுல்லாக வந்து மசிச்சியும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட கத்திரிக்காய் தான். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்குறது. இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சைட் டிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து பொடிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகின வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ்டு டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா டொமேட்டோஸ் நல்லா மஷி ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். இப்போ ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா மசாலா கத்திரிக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அதில் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் இட்லி, இடியாப்பம் எல்லாத்தோடையுமே வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டைம் 10:00 ஆகிடுச்சு. நவி அழுதுகிட்டே இருந்தான்ட்டு நான் வந்து தூங்க வைக்கலான்னு போனேன். பார்த்தா அவன் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு வந்து மீட்டிங்னு போயிட்டாரு. அதனால் வந்து நான் மட்டும்தான் அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே சப்பாத்தி சுட்டுட்ருந்தேன். இப்போ சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டின்னர் சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி வித் பிரிஞ்சால் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்தது. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் போய் படுக்கணும். இப்போ அவங்க இப்போ வந்து எங்கள் மாமாவும் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. பட் அண்ணா நான் அதை ஷூட் பண்ணலை. இப்போ அந்த கம்போஸ்ட் வந்து இன்னொரு நாள் வந்து அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது வீடியோ போடுறோம்.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ண போகிறோம். மைசூர் மசாலா தோசைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். மசாலா பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, உருளைக்கிழங்கு மசாலா தான். அதுக்கு வந்து பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் நாலு பூண்டு வந்து தோலோடு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோங்களோ உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டா அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. மைசூர் மசாலா தோசாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோசைக்கு மேலே ஒரு சட்னி அப்ளை பண்ணுவாங்க, அது பூண்டு சட்னி. அந்த பூண்டு சட்னிக்கு மேலே தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வைப்பாங்க. இப்போ அந்த பூண்டு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் பூண்டு சட்னி ரெடி. இப்போது இந்த மைசூர் மசாலா தோசாவுக்கு வந்து நான் சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஜாரில் வந்து ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் வந்து உடைச்ச கடலை, அதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய், அப்புறம் 1 கொத்து வந்து கொத்தமல்லி, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் சட்னியில் வந்து கொத்தமல்லி சேர்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். வெறுமே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ வந்து தோசை வந்து ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தோசை ஊற்றும் போது வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாக ஊற்றுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஒன் சைட் மட்டும்தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம், திருப்பி போட போகிறதில்ல. அதனால் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் ஒரு மாதிரி நல்ல ரோஸ்ட் மாதிரி வரும். இப்போ தோசை ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு குக் பண்ண விடுங்க. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்க மாவு எல்லாமே குக் ஆனதுக்கப்புறமா பூண்டு சட்னி அப்ளை பண்ணுங்கள். மாவு வந்து குக் ஆகிறதுக்கு முன்னாடியே பூண்டு சட்னி அப்ளை பண்ணிங்கன்னா வந்து தோசை வந்து நல்லா இருக்காது. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பூண்டு சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு மடித்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மைசூர் மசாலா தோசை ரெடி. இது கூட வந்து நான் வந்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி இருக்குல்ல, இது கூடயும் இதையும் கூட தொட்டு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து சாம்பார் இருந்ததுன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார்லாம் வைக்கவே இல்லை. இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.